Friends, welcome to Home Garata Recipes and Crafts. இன்னைக்கு நம்ம பேபி கார்ன் வச்சு ஒரு சூப்பரான மசாலா செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு, ஜீரா ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 7 பேபி கார்ன் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ எல்லாத்தையும் அதை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்க பாருங்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே பேன்லேயே நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் அரைக்க போகிறோம், அதனால் நான் பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போயிட்ட அப்புறமா இதில் ஒரு பெரிய 2 தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா வதங்கி வெந்துருச்சு தக்காளிலாம். இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 5 போல முந்திரியை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா மையை அரைச்சிக்கோங்க. சேவ் பண்ணிடலாம்.